ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் அங்கே ஹரினிங்க. இன்னைக்கு ஒரு சூப்பர்பான அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் மெத்தடாலஜி அண்ட் இதை ப்ராக்டிஸுன்னு நீங்கள் சொல்லலாம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், அதர்வைஸ் வந்துட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நூக் அண்ட் கார்னர், ஸோ டிப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வித் ஃபுல் ஃப்ளெஜ்டு வேர்ஷன் ஃபார் ஆன்சர் ரைட்டிங். ஸோ இதில் டூஸ் அண்ட் டோன்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, தென் வந்துட்டு என்ன மாதிரிலாம் எப்படி அட்ராக்டிவாக பேப்பர் கொடுக்கலாம், தென் எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணலாம் அந்த ஆன்சரில், எப்படியெல்லாம் வந்துட்டு எஃபெக்டிவாக ஆன்சர் பண்ணலாம், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வித் ஒரு க்வெஷ்சன் அனாலிசிஸ், ஒரு ஃபுல் க்வெஷ்சன் அனாலிசிஸோட நம்ம இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தென் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டெஸ்டினேஷன் 12 இன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா அகாடமியிலிருந்து யூபிஎஸ்சி சிஎஸ்சி காம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியஸ் இயர் குவஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு, ப்ரிலிம்ஸ் குவஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு குவஷன்ஸ் வந்து ஒரு 60 மினிட்ஸ்க்கு 54 குவஷின் கேட்பாங்க. நீங்கள் அதில் வந்து வின் பண்ணீங்க அப்படின்னா ரேங்க் வந்து ஹோல்ட் பண்ணீங்க. ரேங்க் வந்து 1-3 வந்து 100% ஸ்காலர்ஷிப், அண்ட் 1-4-10 வந்து 75%, அண்ட் 11-50 வந்து 50%, அண்ட் 500 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இது ரொம்பவே பிக்கஸ்ட் ஆஃபர். ஸோ 25% ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்துட்டு 4 crore வரைக்கும் ரிவார்ட்ஸும் வந்து அவங்க தராங்க. தென் வந்துட்டு நீங்கள் வந்து கோர்ஸஸும் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி போய் April 10 அன்றைக்கி ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வின் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக என்ன அண்ணா அகாடமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் 2022 வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப்பும், தென் T20 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்ட் அப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் April 13 வந்து காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இன்டகிரேட்டட் பேட்ச் கோர்சஸ் ஆன் GS அண்ட் CSAT வந்து 2023 அண்ட் 2024 ப்ரிப்பரேஷனுக்கு உள்ளவங்களுக்கு இந்த பேட்சஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எல்லா கோர்சஸும் எடுப்பாங்க. ஸோ 20 GS புக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் எடுக்கிறாங்க. ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ UTH17 அப்படின்ற கோடு, யூபிஎஸ்சி தமிழ் பை ஹரிணி 17ன்ற கோடு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபரும் இருக்குது. ஸோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம அண்ணா அகாடமியில் ஜாயின் பண்ணி ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் அண்ட் கிளாஸஸாக இருக்கட்டும் ஜாலியாக வந்துட்டு சீப்பான ரேட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, வித்தவுட் எனி அதர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் அப்படின்னா மெயின்ஸில் கேட்கிற க்வெஷ்சனுக்கு நம்ம ப்ரீஃபாக எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறோம், ஸோ வித் ஃப்ளோவோடு அண்ட் ஆர்கனைஸ் மேனர்ஸோடு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ரைட்டிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ வந்து ஒரு க்வெஷ்சன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு வந்து ஒரு க்வெஷ்சன் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு யூபிஎஸ்சி பேப்பர், இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லைன்குள்ளே தான் ஆன்சர் பண்ணணும், இந்த சைடும் போகக்கூடாது, அந்த சைடும் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ 250 வேர்ட்ஸுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும், மேக்ஸிமம் வந்து 250 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து எப்பயுமே ஒரு க்வெஷ்சனை படிச்சுட்டு அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் நம்ம வந்து கொடுத்துடணும், அதோட பேக்ரவுண்டாக இருக்கலாம், அதர்வைஸ் வந்துட்டு ஒரு 4 lines தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும் பட் நீட்டாக இருக்கணும். என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்வெஷ்சன் அனாலிசிஸில் பார்க்கலாம். இந்த க்வெஷ்சன் அனாலிசிஸ் சொல்லும்போது கொடுக்க ரொம்ப ஹைலைட்டடாக அண்ட் அட்ராக்டிவாக இருக்கணும் இன்ட்ரொடக்ஷன் எப்பயுமே. ஸோ அதுதானே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னே ஓகே இந்த ஆன்சரை நம்ம படிக்கலாம், ஸோ இந்த ஆன்சர் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிற அளவுக்கு, ஆன்சரை கரெக்ட் பண்ணுறவங்க யோசிக்கிற அளவுக்கு நம்ம திங்க் பண்ணி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும். ஒரு க்வெஷ்சனை பார்த்தோன்னே அதோட இன்ட்ரொடக்ஷன் இதுவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும், அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து இன்ட்ரொடக்ஷனை நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? செகண்ட் திங், ஆன்சரோட பாடி, அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு
இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஆன்சர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபுல் க்வெஷ்சனுக்கும் ஒரு நீட்டான ஆன்சர் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ஸ்டார்ட் வித் கிளியர் பேக்ரவுண்ட் இஃப் ரெக்வயர்டு. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட்லாம் எடுத்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்து நேரு ஏரால வந்துட்டு ஒரு வேறு மாதிரி இருந்திருக்கும், அண்ட் மோடி ஏரால வந்துட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும் இந்தியா. ஸோ அப்போ வந்து எக்கனாமி எப்படி இருந்துச்சு, இப்போ எக்கனாமி எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்டை வந்து கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இஃப் ரெக்வயர்ட் அந்த க்வெஸ்சனை பேஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்டை பேஸ்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? யூஸ் ப்ராப்பர் அண்ட் பர்ஃபெக்ட் சப் ஹெட்டிங்ஸ். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ப்ராப்பர் அண்ட் பர்ஃபெக்ட் சப் ஹெட்டிங்ஸ். சப் ஹெட்டிங்ஸ் சப் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிற டாபிக், கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சப் ஹெட்டிங் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். அந்த சப் ஹெட்டிங்லேயே அவங்களுக்கு வந்து நம்ம இதில் இதுதான் கொடுக்க போகிறோம், இந்த சப்ஹெட்டிங்குள்ளே கீழே இருக்கிற பாயிண்ட்ஸில் இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்றது அந்த ஹெட்டிங்லேயே தெரிஞ்சிடணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு எக்கனாமி க்வெஷ்சன் பேப்பராக இருக்கட்டும். ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா சொல்லிட்டு அதோட சப்ஹெட்டிங் வந்துட்டு அந்த சிலபஸ் அந்த க்வெஷ்சன் பேஸ் பண்ணதாக கரெக்டாக இருக்கணும். அவுட் ஆஃப் த டாப்பிக்கோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ சப்ஹெட்டிங் வந்து நீட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராப்பர் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். தேர்ட் திங் வந்து, ட்ரை டு கிவ் ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம் டைப் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஆர்கனைஸ்டு மேனரில் தென் பாயிண்ட்ஸு பேராகிராஃப் அப்படிலாம் நீங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப டீப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அண்ட் ரொம்ப தியோரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து கடுப்பாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளோ சார்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பயோஃபியூயல் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா, ஸோ பயோஃபியூயல் என்னென்ன இருக்குது, ஸோ அதோட கன்சிஸ்டன்சி என்ன, ஸோ கண்டென்ட் என்ன, கான்ஸ்டுவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நம்ம பயோஃபியூயல்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஆர் மார்க் பண்ணி கொடுக்கலாம், ஆர் ஃப்ளோ ஷார்ட் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஆக்ட் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எங்கே போகணும், தென் வந்துட்டு பிரசிடென்ட் அசன் வந்து வேணுமா. ஸோ அதை வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் டேபிள் ஷார்ட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கொடுக்கணும். ஓகேவா? ஒரு டயக்ராம், இப்போ ஒரு இப்போ மேப் க்வெஸ்சன்லாம் வந்துச்சுன்னா மேப்பை மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். டயக்ராம் க்வெஸ்சன் இப்போ வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஆர் அதர்வைஸ் வந்துட்டு இது பாலிட்டியில் வந்துட்டு டயக்ராம்ஸ் அதிகமாக இருக்காது. இப்போ சயின்ஸ் க்வெஷ்சனில் டயக்ராம்ஸ் பேஸ்ட் க்வெஷ்சன் வரும். ஸோ சயின்ஸ் பேஸ்ட் க்வெஷ்சனில் டயக்ராம் மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ பேப்பர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும், அவங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேர்ல்ட் ரிலேஷன் பற்றி க்வெஷ்சன் கேட்டாங்கன்னா, இப்போ ரஷ்யா உக்ரைன்னா ரஷ்யா உக்ரைன் மேப்பை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேப்பர் கொஞ்சம் வந்துட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக ஆன்சர் பண்ணணும். தென் செப்பரேட் த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்பயுமே செப்பரேட் பண்ணி காமிக்கணும். ஒரு அப்போஸ்ட்ராஃபி போட்டோ அந்த மாதிரி வந்துட்டு செப்பரேட் பண்ணி காமிங்க. ரொம்ப ஹைலைட்டடாக இருக்க பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸும் அப்போஸ்ட்ராஃபி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதுதான் இந்த க்வெஸ்சனோட தீமு, இந்த க்வெஷ்சனோட ஆன்சருக்கு வந்து இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஹைலைட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். கிவ் த ஆன்சர்ஸ் பேஸ்டு ஆன் த ப்ரெசன்ட் சீனரியோ. ஓகேவா? கரண்ட் சீனரியோவில் கரண்ட் ஈவெண்ட்ஸில் என்ன நடந்துட்டுருக்கு, கரண்ட் அஃபேர்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குது, ஸோ ஒரு பாலிட்டி க்வெஸ்சனாக இருந்தால் இப்போ என்ன நடக்குதுன்றதை வச்சு தான் நம்ம அதிகமாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவே கேட்டாங்க, ரீஆர்கனைசேஷன் ஆக்டிவ் கேட்டாங்கன்னா இப்போ என்ன போயிட்டுருக்கு, தென் பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அதை நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள். கம்பேர் த ஆன்சர்ஸ் வித் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் எரா. ஸோ பாஸ்ட் எராவையும் நம்ம கம்பேர் பண்ணணும், அண்ட் ப்ரெசென்ட் எராவையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் இருக்கணும். கம்பேரிசன் கொடுத்து நீங்கள் டைலமாவாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா தே வில் கம் டு நோ, ஓகே இவங்களுக்கு வந்துட்டு நீட்டாக படிச்சிருக்காங்க அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து அவங்களுக்கு வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த 250 வேர்ட்ஸாக இருந்தாலும் ஒரு ஃப்ளோ சார்ட்டாக இருக்கட்டும், ஒரு டயக்ராமாக இருக்கட்டும், ஒரு ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்டாக இருக்கட்டும், தென் கம்பேரிசனாக இருக்கட்டும், ஸோ அது வந்து நீட்டாக கொடுக்கணும். ரொம்ப கச்ச கச்சன்னு இல்லாமல், ரொம்பவே வந்துட்டு நாஸ்டியாக இல்லாமல், ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் மேனரில் இருக்கணும், கிளியர் கட்டாக இருக்கணும் ஆன்சர். ஓகேவா? ஸோ தென் யூஸ் ரீசன் அ சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ் டைப் ஆஃப் ஆன்சர்ஸ். ஓகேவா? ரீசன் என்ன, ரீசன் டைப் ஆஃப் க்வெஸ்சன்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். தென் இதில் என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஒரு ரீசனுமாக இருக்கட்டும், ஒரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்கட்டும், நிறைய க்வெஸ்சனுக்கு தேவைப்படும். ஸோ அதனால வந்துட்டு ரீசன் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அந்த பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாக பாயிண்ட் டைப் ஆஃப் ஆன்சர் தான் யூஸ் பண்ணும். பேராகிராஃப் மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு குட்டி பேராகிராஃப் கொடுக்கலாம், ஆனால் எல்லாத்துக்குமே பேராகிராஃப் டைப் கொடுக்கக்கூடாது. சிலதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் டைப் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு
ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்க உங்களுக்கும் கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட்டு, ஆன்சர் மஸ்ட் கண்டெயின் போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ எந்த ஆன்சரையும் பாசிட்டிவ்லேயே கொண்டு போகக்கூடாது, அதிலோட நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் நீங்கள் சொல்லணும், ஓகேவா? ஸோ போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கணும், அதில் பாசிட்டிவும் இருக்கணும் அண்ட் கான்ஸும் நெகட்டிவ்ஸும் இருக்கணும், அதோட பெனிஃபிட்ஸும் இருக்கணும், அதோட டீமெரிட்ஸும் இருக்கணும், ஓகேவா? ஸோ டைலமாவை தான் ஆன்சர் பண்ணணும். ஒரே பேஸில் அண்ட் ஒரே பாசிட்டிவ் மேனரில் எப்பயுமே ஆன்சர் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, யூஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் டு சப்ஸ்டிட்யூட் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபேக்சுவல் திங்கை ரெஃபர் பண்ணுங்கள், தென் வந்துட்டு ஃபிகர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்பவே வந்துட்டு சப்ஸ்டிட்யூவான பாயிண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ அண்ட் லாஸ்ட்டாக இதில் இல்லாத பாயிண்ட் என்னென்னா, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் பேப்பரை, ஓகேவா? கஜ கஜன் ப்ரெசென்ட் பண்ணாமல் அவர் வந்துட்டு க்ளீனாக இருக்கணும் பேப்பர். பார்க்கும் போதே வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு வரலைனாலும் உங்களோட வே ஆஃப் ஆன்சரிங், நீங்கள் கன்வே பண்ணுற ஆன்சர் வந்து நீட்டாக உங்களுக்கு போகணும், போய் சேரணும், பேப்பரை வந்து கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக போகணும், ஓகேவா? தென் கன்க்ளூஷன் மஸ்ட் பி வித் யோர், நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் தான். ஸோ கன்க்ளூஷன் மஸ்ட் பி வித் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ் பண்ணி தான் அந்த கன்க்ளூஷன் இருக்கணும். அந்த க்வெஸ்சனை பேஸ் பண்ண இதில் நீங்கள் என்ன வந்துட்டு கொடுக்குறீங்க கன்க்ளூஷன், அது வந்து சிக்னிஃபிகன்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வரும் கன்க்ளூஷனில். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்கணும் கன்க்ளூஷனில். ஸோ இன்ட்ரொடக்ஷனும் கன்க்ளூஷனும் அதுக்கு வந்து ஒரு ஹார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாடியை விட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதை கரெக்டாக கொடுங்க, ஓகேவா? நாட் பியாண்ட் ஃபைவ் லைன்ஸ், கன்க்ளூஷனும் சரி இன்ட்ரொடக்ஷனும் சரி ஒரு 4 to 5 lines மேலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்னென்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் ஆன்சர் ரைட்டிங். ஆன்சர் ரைட்டிங்கில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ஓகேவா? ஸோ டூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து செக் த க்வெஷ்சன் ஸ்டேட்மெண்ட். க்வெஷ்சனை வந்து கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அந்த என்ன க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற க்வெஷ்சனை அவங்க எதை என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும், அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, செகண்ட் என்ன அப்படின்னா, ப்ரிடிக்ட் த க்வெஷ்சன் வேர்ட், ஓகேவா? க்வெஷ்சன் வேர்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, அந்த தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்க பாருங்க, டிஃப்ரென்ஷியேட் த வேர்ட் லைக் எவால்யூட், எலாபரேட், எக்ஸ்பிளைன், எலுசிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அனலைஸ்னு ஒரு தடவை கொடுப்பாங்க, ஆர் டைலமோ அப்படின்னு சொல்லி க்வெஷ்சன்ஸில் கொடுப்பாங்க. தென் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஸ்கஸ் அண்ட் வந்துட்டு எலாபரேட் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த வேர்டெல்லாம் கரெக்டாக ப்ரொடியூட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்பிளைன்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும், எலுசிடேட்னா இந்த மாதிரி ஆன்சர் தான் கொடுக்கணும், அண்ட் எலாபரேட் அப்படின்னா சொல்லிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆன்சர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த க்வெஷ்சனை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும், ஓகேவா? டிப்ளமேட்டிக் ஆன்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கணும் அண்ட் டைலமாவாக இருக்கணும், ஓகேவா? ஒரே வியூவில் போகக்கூடாது, ரெண்டு வியூவில் போகணும். நம்ம சொல்கிற ஆன்சர் அவங்களுக்கு கன்வே ஆகணும், தென் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ஓகேவா? ஸோ அதான் டிப்ளமேட்டிக் ஆன்சர், டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுறதுன்றது. ஸோ ரீட் த க்வெஷ்சன் கேர்ஃபுல்லி, நாட் ஹாஸ்லி. ஸோ ஹாஸ்டா, ஐ மீன் ஹாஸ்டா க்வெஷ்சன் படிக்காதீங்க. ஸோ ரொம்ப அவசரப்பட்டு க்வெஷ்சனை வேக வேகமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நீட்டாக க்வெஷ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நம்மளோட ஒரு கரெக்டான இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், தென் கன்க்ளூஷனாக இருக்கட்டும், நம்ம கரெக்டாக கன்வே பண்ண முடியும். ஸோ கரெக்டான கேர்ஃபுல்லாக க்வெஷ்சனை படிங்க. தென் டோன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டோன்ட் ரைட் ஃபால் ஸ்டோரிஸ் இன் ஆன்சர்ஸ். நம்ம செமஸ்டர்லலாம் கதை எழுதுவோம்ல, அந்த மாதிரி யார் அதர்வைஸ் வந்துட்டு ஸ்கூலில் கதை எழுதுவோம்ல, அந்த மாதிரி எந்த கதையும் வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் இருக்கக்கூடாது மெயின்ஸில். ஸோ கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அவுட் ஆஃப் த டாபிக் போயிடக்கூடாது. டோன்ட் ரைட் யுவர் ஆன்சர் ஃப்ரம் அவுட் ஆஃப் த டாபிக். ஸோ அவுட் ஆஃப் த டாப்பிக்லேருந்து ஆன்சர் எதுவுமே அதில் ஆட் ஆகக்கூடாது. க்வெஷ்சனுக்கு சம்மந்தமான ஆன்சராக தான் இருக்கணும். அவுட் ஆஃப் த டாப்பிக்கை வேர்டை அவங்க பார்த்துட்டாவே க்வெஷ்சனு விட்டுட்டு நெக்ஸ்ட் க்வெஷ்சன் போயிடுவாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டோன்ட் ரைட் த டைப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் அப்போசிங் கவர்ன் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுற மாதிரியோ அவர் அவங்களோட பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அப்போஸ் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு ஆன்சரும் இருக்கக்கூடாது. ஸோ டிப்ளமேட்டிக்காக தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுற மாதிரியோ அவங்க பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அப்போஸ் பண்ணுற மாதிரி உங்களோட ஆன்சர் இருந்துடவே கூடாது. தென் டோன்ட் கிவ் எக்ஸ்ட்ரீம் வியூஸ்ட், ஓகேவா? ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி
ரொம்ப வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக ஆன்சர் பண்ணக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், உங்களோட ஆன்சர் வந்து அவங்களுக்கு கன்வே ஆகிருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடவே கூடாது. ஓகேவா? கரெக்டான ஆர்கனைஸ்டு மேனரில் ஒரு ஆன்சர் இருக்கணும், எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, ஸோ இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு வியூ கொடுத்துட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் க்வெஸ்சன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. க்வெஸ்சனில் நீங்கள் அந்த சப்ஹெட்டிங்ஸும் சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எதுவுமே வேணாம், எந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற சப்ஹெட்டிங் மட்டும் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களோட எல்லா கமெண்ட்டையும் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பேபேக் கொடுப்பேன். தென் அந்த க்வெஸ்சனுக்கு நான் நீட்டான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆன்சர் வேணும் அப்படின்றதையும், தென் எந்த மாதிரி உங்களோட சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் செக் பண்ணணும். இந்த நீங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்கணும். ஓகேவா? க்வெஸ்சன் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் க்வெஸ்சன். இந்தியன் ஓஷன் ரீஜன் இஸ் கெய்னிங் சிக்னிஃபிகன்ஸ் இன் த 21st சென்ச்சுரி ஆஸ் அன் ஓஷன் ஆஃப் கண்டெஸ்ட். ஓகேவா? டிஸ்கஸ் த ரீசன் ஃபார் த கண்டெஸ்ட் அண்ட் இந்தியாஸ் பாலிசிஸ் இன் த இந்தியன் ஓஷன் ரீஜியன். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜன் இஸ் கெய்னிங் சிக்னிஃபிகன்ஸ் இன் 21st சென்ச்சுரி ஆஸ் அன் ஓஷன் ஆஃப் கண்டெஸ்ட். ஸோ 21st சென்ச்சுரியில் இந்தியன் ஓஷன் வந்து நிறையா வந்து சிக்னிஃபிகன்ஸ் கெயின் பண்ணுது. தென் டிஸ்கஸ் த ரீசன் ஃபார் த கண்டெஸ்ட், அது எதனால், அண்ட் இந்தியாஸ் பாலிசிஸ் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன், இந்தியாவோட பாலிசி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ண சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கஸ் சந்திக்கிறேன். இந்த ஆன்சர் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஆர் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இதில் வேறு என்னென்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டட்டா.